உலகத்திலேயே இந்தியா நாலாவது இடத்துல பங்குச்சந்தையில நாலாவது இடத்துல இருந்தாலுமே கூட இந்திய பங்கு சந்தைகள் நேற்று சரிவுடன் தான் நிறைவு பெற்றிருக்கு. சரி, நேற்றைக்கு பங்குச்சந்தைகள் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நேற்றையுடைய பங்குச்சந்தை நிலவரம் வந்துட்டு மும்பை சென்செக்ஸ் வந்துட்டு 1053.3 சரிஞ்சு 70,370 புள்ளிகள்ல நிறைவு பெற்றிருக்கு. தேசிய பங்குச்சந்தையுடைய நிப்டி 330 புள்ளிகள் சரிஞ்சு 21,240 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. சரி, இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இதற்கான காரணங்களை நம்மளுக்கு விளக்குவதற்காக நம்மளுடைய வணிக பிரிவு செய்தியாளர் கௌசல்யா நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். கௌசல்யா, நேற்றைய நிலவரம் வந்துட்டு பங்குச்சந்தையில சரிவுடன் தான் காணப்பட்டிருக்கு, அதற்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு பங்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லலாம். வணக்கம் ராதா. பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பங்கு சந்தைகள் சரிவாக தான் இருந்திருக்கு. அதாவது இந்திய பங்கு சந்தைகள் நேற்றுக்கு 1.5% வந்து வீழ்ச்சி கடையோட முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரெகுலராக சொல்லிட்டு வர்றது தான் நிதிநிலை அறிக்கைகள். அதாவது நிறுவனங்கள், நம்ம இந்திய நிறுவனங்கள் வந்து நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வராங்க. இந்த நிதிநிலை அறிக்கைகளோட தாக்கங்கள் வந்து ஏற்ற இறக்கங்களில் காமிச்சிட்டு இருக்கு பங்கு சந்தைகளில். இன்றைக்கி எப்படி பங்கு சந்தைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு கான்ஷியஸ் மோடில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது பங்கு சந்தைகள். இதுக்கு காரணங்கள் அப்படின்னா, சர்வதேச அளவில் என்ன அப்படின்னா, ஆசிய பங்கு சந்தைகள் வந்து இப்போது சரிவுடன் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக வந்து ஜப்பான் வந்து நேற்றுக்கு லெண்டிங் ரேட், அதாவது கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் ஜப்பானில் வந்து உங்களுக்கு வந்து பங்கு சந்தை நிக்கி வந்து இறக்கத்தோடு தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதுமாதிரி கொரியன் பங்கு சந்தையும் இறக்கத்தோட வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பங்கு சந்தை ஆசிய பங்கு சந்தைகளில் வந்து இறக்கத்தோடு இருக்கிறது இந்திய பங்கு சந்தைகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை தாண்டி ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்க பங்கு சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S&P 500 வந்து ரெக்கார்ட் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நேஷ்டாக்கும் டவு ஜோன்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும். ஸோ அமெரிக்க பங்கு சந்தைகள் ஏற்றத்தோட நிறைவேஞ்சிருக்கு. இதுவும் நம்ம இந்திய பங்கு சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம நிதிநிலை அறிக்கைகள், அதாவது நம்ம உள்நாட்டில் இருக்கிற இந்திய நிறுவனங்கள் வந்து நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் நிறைய வெளியிடுவாங்க, அதுவும் ஏற்ற இறக்கங்களை பங்கு சந்தைகளில் காட்டுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்றுக்கு வீழ்ச்சியோடு இருந்தாலும் இன்றைக்கி பங்கு சந்தைகள் வந்து ஒரு கான்ஷியஸ் மோடில் தான் இருக்கும். அதாவது அதிக ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் வர்த்தகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா. நன்றி கௌசல்யா.